Welcome. This is RadioPras. சுஜாதாவின் செப்டம்பர் பலி பாகம் 14. சுதாரித்துக் கொள்வதற்குள் அவன் கிணற்றுக்குள் சற்றும் எதிர்பாராமல் தள்ளப்பட்டான். நேராக நீரில் விழுந்திருக்க வேண்டியவன் துரத்திக் கொண்டிருந்த கல்லை பிடித்து கொண்டதால் அதில் அபாயகரமாக தொங்கி தப்பித்துக் கொண்டான். மேலே பார்த்தான். அந்த முகங்கள் அவனுக்காக காத்திருந்தன. வாகண்ணே, கொட்டை எரிப்பியா? மேலே வாகண்ணே, மோதிக்கலாம் வா. மேலே வந்தா மறுபடியும் விழமாட்டியா பார்க்கலாமே. மேலே போவதா வேண்டாமா? எத்தனை நேரம் இப்படி தொங்கிக் கொண்டிருக்க முடியும்? அவர்கள் காத்திருந்தார்கள். மெல்ல செங்கல் ஓரங்களில் கால் வைத்து ஏற கிணற்றின் விளிம்பில் அவன் கை மிதிக்கப்பட்டு அந்த வலி அவனுக்குள் கத்தி செருகினார் போல் தாக்க, தங்கசாமி சட்டென்று மற்றொரு கையால் அந்த காலை பிடித்து ஒரு அசுரத்தனமான முயற்சியாக வாரி விட்டு விடுவ விளிம்பில் நிலையெழுந்து கிணற்றில் விழுந்தான். தங்கசாமி கையில் ரத்தம் வடிய மேலே வந்தான். விழுந்தவனை பார்த்து, யாராவது முயற்சி பண்ணீங்க பண்ணீங்களாடா, வாங்கடா என்றான். அங்கிருந்து மற்ற இருவர் கொஞ்சம் தயங்கினார் போல் இருந்தது. தங்கசாமி கிணற்றுக்குள் எட்டி பார்த்து, நீஞ்ச தெரியுமா இவனுக்கு என்றான். கீழே தவளை போல அவன் படக் படக்கென்று அடித்து கொண்டிருக்க ரத்தம் தோய்ந்த கையை உதறிக்கொண்டு, பாருங்க என்னால் நிறைய வலியை தாங்கிக்க முடியும், நிறைய பார்த்தவன், வாங்கடா 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 என்றான். இரண்டு பேரும் பின்வாங்கிக் கொள்ள, ஓடுங்கடா யஜமான்கிட்ட சொல்ல, கிணத்துக்குள்ள தள்ள முடியல, திரும்பியும் வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. ஒரு கயிறு கொண்டா, நம்ம தோஸ்த தண்ணியில் மூழ்கிட போகிறான், கயிறு கொண்டாடாம கம்மா. வீட்டுக்கு திரும்பி வர சாயங்காலம் இருட்டுகிற நேரமாகிவிட்டது. கேசவமூர்த்தி வீட்டில் இருந்தார். டப்பா தங்கசாமி கையில் கட்டு. கொஞ்சம் மோதலை, அவ்வளோதாங்க. உங்களோட ஆளுங்க வரல? வந்தாங்க, வேலையோரம் நின்றுக்கிட்டாங்க. அவ்வளோ சூற போலிங்களா? இனிமேல் அந்த தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க. அவங்க டப்பா கொட்டாய் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. என்னை தாக்கி கிணத்துக்குள்ளே தள்ள பார்த்தாங்க, தப்பிச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு மறுபடி போகலான்ட்ருக்கேன். ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க. வினோதினி வந்து பார்த்து விட்டு, மை காட் என்னது இவ்வளோ ரத்தம்? பேனியால் நம்ம நிலத்துக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருந்துக்காங்கன்னு சொன்னேன்ல கண்ணு. அந்த அனுப்பிச்சிங்களா? என்னப்பா இது, இந்த ஆள் லைஃப்பில் வாங்கின அடி போதாதா? எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? பாவம், வா தங்கசாமி மருந்து போட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க, அடி கொஞ்சம் வாங்கினாலும் நிறைய கொடுத்தேன். இனி உங்கள் அப்பாவுக்கு அவன் தொந்தரவு கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா இது, என்னப்பா செய்கிறது? நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் வெண்ணை வெட்டி சிப்பாய்களாக இருக்காங்க. அதுக்குன்னு இப்படி தனியாக? தனியாக அனுப்பல வினோத, ஆளுங்க கூட தான் அனுப்பிச்சிருந்தேன். தங்கசாமி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. உனக்கு நான் ஒரு வேலை கொடுத்தா என்ன? என்ன வேலை? அடித்தடி இன்சார்ஜா? இல்லை, வாடகை வசூலிக்கிற வேலை. முதல்ல வாடகை வசூலிக்க போகிறதுக்கே கொஞ்சம் தில்லு வேணும்ல. அடித்தடை எதுவும் இல்லை, கொஞ்சம் பயங்காட்டினாலே பாக்கி வரும். மாதத்துக்கு எத்தனை வாடகை கொடுக்காம தள்ளி போட்டு லாஸ் ஆகிட்டுருக்கு தெரியுமா? அந்த பணம் எல்லாம் கிடச்சா நம்ம ஜெயநகர் ஸ்தாபனத்தை முறையாக நடத்தலாம் இல்லையா? என்ன சொல்கிற ரங்கசாமி? ரங்கசாமி இல்லையே, நீ தங்கசாமி. நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதான் எனக்கு வேதவாக்கு எஜமான். இந்த எஜமான் பிஸ்னஸ்லாம் வேண்டாம், நீ ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன், அவ்வளோதான். தங்கசாமி இதெல்லாம் ஒப்புத்துக்காத. இல்லைம்மா, அவர் சொல்லிட்டா சொன்னதுதான். அந்த கிருஷ்ணவேணி இல்லை, கிருஷ்ணவேணி தான் பேர். ஆமாங்க. ஏன் அவ சௌக்கியமாக இருக்கான்னு காலையில் விசாரித்தேன். அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் இன்ஸ்டியூட்டை விட்டு போயிருச்சான். தங்கசாமிக்கு திக்கன்றது. எங்கே போயிருச்சான்? அதான் தெரில, ரெண்டு மூணு நாள் விட்டு பார்க்கலாம், அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசித்தேன். யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? அந்த இடத்துக்கு யாரும் லேசில் நுழைஞ்சு விட முடியாது. எதுக்கு நீ இப்போ போய் விசாரிச்சு பாரு. நாளையிலேருந்து உனக்கு இந்த வேலை தான், ரெண்ட் இன்சார்ஜ். முதல் மாதம் எப்படி சேரங்கிறத பொறுத்து மேற்கொண்டு உனக்கு பொறுப்பு கொடுக்கலான்ட்ருக்கேன். நாளைக்கு பீனியா போய் பார்க்குறேன். நிஜமாகவே அவங்க காலி பண்ணி போயிட்டாங்களான்னு கவனிக்கணும். போகலன்னா மறுபடியும் நான் போய் பார்த்துட்டு வரேங்க. வேண்டாம் வேண்டாம் என்றாள் வினோதினி. இதை பாருங்கம்மா வினோதினி, எனக்கு உயிர் மேலே அக்கறை இல்லை, எதுக்கு துணிஞ்சிட்டேன். அதனால் அடிக்க வர்றவன் பயந்துக்கிறான், எதிர்ப்புக்கு பயமே இல்லை. அது ஒரு வித பாலம் தெரியுமா? மாதிரி ஒரு ஆள் நிச்சயம் எனக்கு தேவைப்பா தங்கசாமியே. மறுதினம் காலை ஜெயநகர் போனான். கேட்டை திறந்து இந்த இடத்துக்கு காவல்காரனிடம், இந்த இடத்துக்கு வேறு வாசல் இருக்குதா என்றான். இல்லைங்களே, வரப்போ இந்த ஒரே வழி தான். முழுக்க வேலி இருக்குதா? இருக்குதுங்க, அன்றைக்கி நான் கூட்டி வந்தேனே.
கிருஷ்ணவேணி அம்மா தானே? டைரக்டர் கூட கேட்டார், அந்தம்மா நான் இவ்வளோ டியூட்டியில் இருக்குமே, இந்த வழியை நிச்சயம் போகவே இல்லை. நீ டியூட்டி இல்லாத போது எப்போ இங்கே கார்டு இருப்பாங்க, எங்களுக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வர முடியாது, வெளியே போக முடியாது. டைரக்டர் அன்னைக்கு ரொம்ப சத்தம் போட்டாருங்க, நாங்கள் உஷாராக இல்லாதனால அந்தம்மா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சிந்தனையுடன் உள்ளே சென்றார். டைரக்டர் நிஷ்டையில் இருந்தார் போல் இருந்தார். புதுசாக மூச்சு விட்டு கொண்டு யோகாசன பயிற்சி போலும். கண் தெரியாதவர்கள் எல்லாரும் ஒரு ஹாலில் உட்கார்ந்து கொண்டு தியானித்துக் கொண்டிருந்தார்கள். ஓரத்தில் வரிசையாக உதவி செய்யும் பெண்கள் நிற்பதை பார்த்தால் கிருஷ்ணவேணி தான் இல்லை, காத்திருந்தான். வெள்ளைக்கார டைரக்டர் உதவியாளருடன் எழுந்து வர அரை மணி நேரமாயிட்டு. என்னப்பா என்று அன்பாக விசாரித்தார் உதவியாளர். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி உங்ககிட்ட வந்தாங்களா, உங்கள் கூட தொடர்பு கொண்டாங்களா, எங்கே அந்த அம்மா? அதை கேட்க தான் வந்தேங்க. சரியா போச்சு. என்னங்க நடந்தது? ஒன்றும் நடக்கலை. வந்தது முதல்ல முதல் வாரம் ஒரு வாரம் கொஞ்சம் மொரோசாக இருந்தாங்க, அப்படித்தான் சாதாரணமாக இருப்பாங்க. அப்புறம் பழகிக்கும்னு நினச்சோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பணிவிடையில ஆர்வமாக பங்கிட்டுருக்காங்க. யூனிஃபார்ம்லாம் தந்துட்டோம். சொன்ன காரியத்தை அப்பளுக்கு எல்லாமே செய்துட்ருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு காணல. நாங்கள் பரபரப்பாக பண்ண பூரா தேடி பார்த்துட்டோம். எதையாவது விபரீதமாகனு பார்த்துட்டு பயந்துட்டோம். கிடைக்கவே இல்லை. அவங்க ரூமில் ஏதாவது லெட்டர் கிட்டர் வச்சுருக்காங்களா? அதுவும் இல்லை. தன்னுடைய உடைமைகள் எதுவும் எடுத்து போகலை. வேலி தாண்டி குதித்து போகிறதுக்கு பெண் பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். கேட் வழியாக தான் போயிருக்கணும். கார்டு ரெண்டு பேரும் பார்க்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாங்க. யோசித்து பார்த்தா அவங்க தான் போய் சொல்லணும். ஒரு வேளை காவலை விட்டுட்டு எங்கேயாவது கடைக்கி கிடைக்க டீ சாப்பிட போயிருக்கிறதாவது அந்த அம்மா சாப்பிச்சு போயக்கூடணும்னு முடிவுக்கு வந்தோம். டைரக்டருக்கு ரொம்ப வருத்தம். இதில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை இதுவரை. கேசமூர்த்திக்கு சொல்லிட்டோம். ஏப்பா உனக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரியாதுங்களே, எதுக்கு தப்பிச்சுட்டு போகணும்? அது எங்களுக்கு கூட வியப்பாக தான் இருக்குது. இங்கே யாரும் அந்த அம்மாவை அதட்டலை திட்டலை. வேலையும் லைட்டாக தான் கொடுத்தோம். வேலை வேலைக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்தோம். விசித்திரமாக தான் இருந்தது. போலீஸ்க்கு சொல்லாமான்னு கேசமூர்த்திக்கிட்ட சொன்னோம். அவர் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் சொல்லலான்ட்ருக்கோம். ரூமை பார்க்குறீங்களா? கலைக்க கூட இல்லை, அப்படியே வச்சுருக்கோம். ஒழுங்கான சிறிய வெண்மையிலும் வெண்மையாக விரிக்கப்பட்ட படுக்கை ஓரத்தில் பானையின் வாயை மூடும் கண்ணாடி தம்ளர். ஜன்னலிருந்து அபரிதமாக வெளிச்சம். ஜன்னல் நல்ல உயரம்தான், அதிலிருந்து தப்பிக்க முடியாது. தப்பிப்பாவது இதை விட இதமான சூழ்நிலை எங்கு கிடைக்கும்? உண்ண உணவு, படுக்க படுக்கை, மனத்துக்கு அமைதி தரும் சேவை நோக்கமுள்ள வேலை. என்னாச்சு கிருஷ்ணவேணிக்கு? அவ்வளோ சொல்லுவோம், பழையபடி பதிவிரதை ஆயிட்டாலோ? என்னங்க நீங்கள் சொல்கிறது? ஏதோ சாத்தியமா? என் தேவையா வாழ்க்கை என்ன? துரத்து துரத்து துரத்தாதா? துரத்தி விட்டதா? கிருஷ்ணவேணி எப்படி, எந்த வடிவத்தில? மெட்ராஸ்காரர்கள் மறுபடியும் வந்து கவர்ந்து கொண்டு போய்விட்டார்களா? இப்போது மெட்ராஸ் போய் பார்க்க வேண்டுமா, இல்லை பெங்களூர்லேயே தேட வேண்டுமா? அறையில் எந்த விதமான தடயங்களும் இல்லை. அவள் சொன்னது உண்மைதானோ? எதுக்காக என்னை காப்பாற்றுறீங்க? என்னை மீட்டுட்டு போய் என்ன சாதிக்க போகிறீங்க? அதுக்காக என் பொழப்பை பாழடிக்காதீங்க. ஒரு முறை அந்த மாய சுழலில் அகப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மறுவாழ்வே கிடையாதோ? கிருஷ்ணவேணி எங்கே போய்விட்டாய்? உன்னை நான் எப்படி மறுபடி தேடுவேன்? எங்கே தேடுவேன்? இடையில் யாராவது அவங்கள பார்க்க வந்தாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை. சரிங்க, இன்னொரு சமயம் வர்றேங்க, பெரியவர்கிட்ட சொல்லிடுறேங்க. கார்ல வெள்ளைக்காரர் அவனிடம் இங்கிலீஷில் ஆறுதல் போல ஏதோ சொன்னார். She was good, very good, என்றார் தலை தலை ஆட்டினார். சாரி என்றார். எதற்கோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பில் அவன் விழுந்து விட்டான் என்று தோன்றியது. கிருஷ்ணவேணியை வேறு தேட வேண்டும். இப்போது பட்டியல் நீண்டு விட்டது. வக்கீல், என்ன துறை அவன், அப்புறம் முதலாளி, அப்புறம் கிருஷ்ணவேணி, இது என்ன முடியவே முடியாதா? என்னதான் ஆகியிருக்கு கிருஷ்ணவேணிக்கு? முதலில் வேலையை ஒப்புக்கொள்ளும் போது கண்ணீர் பொங்கி நன்றி சொன்னாலே வினோதாவை கேட்க வேண்டும். பெண் உள்ளம் என்பது நிச்சயம் புரியவில்லை. தான் ஓடிப்போய் விட்டான். இந்த அமைதியான வாழ்க்கையை அவள் மனசாட்சியை உறுத்தியிருக்க வேண்டும். அல்லது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்குமோ? கட்டுப்பாடு பிடிக்கவில்லையோ? அதற்கென்று இப்படி நன்றியின்றி ஓடி போய்விடுவதா? தங்கசாமி வீடு திரும்பியதும் வினோதினி அவனை விசாரித்தாள். எங்கே போனாலும் யாராலையும் சொல்ல முடியலைங்க. ஆனால் பிடிக்காமல் ஓடி போயிட்டா அப்போல தான் தெரியுது வினோத். நீங்கள் அவளை பார்த்தீங்களே, உங்களுக்கு அவளை பற்றி என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னா, ஒரு பொண்ணுங்கிற நிலையிலேருந்து அவளை பற்றி என்ன அபிப்பிராயம் தோணுச்சு? பொய் ஏதாவது தோணுச்சா? இல்லை தங்கசாமி, அப்படி எதுவுமே தோணலையே. அவன் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருந்தா. அந்த வேலை கிடைச்சதெல்லாம் சந்தோஷமாக இருந்தாப்புல தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கும் அப்படித்தான். எப்படி திடீர்னு காணாமல் போயிட முடியும்? அந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்பவும் காவலாளிங்க இருப்பாங்கல்ல, ராத்திரி அவங்க அசந்து மறந்துருக்கிறப்போ ஓடி போயிருக்கணும். வினோத்,
தங்கசாமி, பெங்களூரில் அந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் இருக்கிற இடம் எதுன்னு தெரியுமா உனக்கு? தங்கசாமி தயக்கம்லாம் தெரியும், சிக்பேட்டை. அங்கே போய் விசாரிச்சு பார்க்கலாமே. சரிங்க, போய் பார்க்குறேங்க. பார்க்குறேன் என்ன, நானும் வரப்போகிறேன். வினோ, சச்சா நீங்கள்லாம் அங்கே வரக்கூடாது. யார் சொன்னாங்க வரதான் வருவேன். ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. என் நண்பர்கள் சிலர் பேர் பேசுகிறத நீ கேட்டதில்லை, அப்பா கிட்டே சொல்லாத, கோவிச்சு பாரு. அங்கே கிருஷ்ணவேணி கிடைப்பான்னு நம்புறியா? போய் பார்க்குறது கிடைச்சா சரி, கிடைச்சாலும் திரும்பி வருவாங்கிறீங்களா? கேட்டு பார்க்கலாமே. வா, இப்போ போகலாம். ஆ, இப்போ போனால் அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சரி, சாயங்காலம். சாயங்காலம் கூட கூடாது, ராத்திரி 8:30 அப்புறம் தான். ரொம்ப அனுபவம் உள்ளவன் போல் இருக்கேன். பார்த்துருக்கேன், பழகினதில்லை. அப்படின்னா அன்றைக்கே பாருங்கள், அந்த சிவானந்தத்தை கூட கூட்டி போயிருக்கேன். எனக்கு ஒரு ஃபேண்டசி உண்டு. ஆண் பிள்ளைகள் எல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்துருக்க ஆளுக்கு ஒரு கையில் ரோஜாப்பூ, நடுவில் ரத்ன கம்பளம் விழிச்சிட்டு, அதில் நான் சல்லா துணியெல்லாம் போட்டுட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு தலையில் பாதி கிரீடம் வச்சுக்கிட்டு வந்து உட்கார்றேன். பக்கத்தில் தபலா, ஹார்மோனியம், ஹுக்கா ஹூக்கா, டான் பீடா எல்லாம் இருக்குது. நான் முகத்திரையை திறக்கிறேன். அவங்க ஹாய் ஹாய்னு ரூபாய் நோட்டை மேலே வாரி வைக்கிறாங்க. இந்தி சினிமா ஜாஸ்தி பார்க்குறீங்க போல இருக்க. அந்த மாதிரி இடம்லாம் அங்கே எதுவும் கிடையாது. பின்ன எந்த மாதிரி இடம்? கயிற்று கட்டில, இல்லை மரக்கட்டில, சின்ன சின்ன தடுப்புக, பானையில் தண்ணி, நிரோது, சுவத்தில் மூட்டைப்பூச்சி கீரல்கள், குறைச்சலாக வெளிச்சம், பாஷை வித்தியாசம் இல்லாமல் ஏராளமான பொண்ணுங்க. ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாதுங்க. ராத்திரி சர்பத் சாப்பிட்டு விட்டு ஒரு சந்தில் தயக்கத்துடன் நுழைய வினோதினியை பல பேர் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்ல, அவங்கெல்லாம் என்னையும் அந்த மாதிரி ஒருத்தி என்று நினச்சிப்பாங்களோ? ஆமாம், அதான் வர வேண்டான்னு சொன்னேனே. நினச்சிக்கிட்டும் பரவாயில்ல, இன்னும் இடத்துக்கு வரலாமே. வரலையே? உங்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இதான் இடமா? ஆமாம், பையன் நிற்கிறான் பாருங்க. இந்த சின்ன பையனா? ஆமாம், இவன் தான் முதல்ல போய் செய்தி சொல்லுவான், மசால் வடை பாக்கெட்லாம் கொண்டு வருவான், தண்ணீர் ஒப்புவான். அட பாவை குழந்தைன்னா இது இந்தியாங்க, இந்தியா. எப்படி கிருஷ்ணவேணியை கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு இடமா போய் வரிசையாக நிற்க வச்சு பார்த்துட்டு இல்லைன்னா வேண்டான்ட்டு வரணும். மெட்ராஸில் ஏறக்குறைய இதே தான் செஞ்சேன். இந்த மாதிரி எத்தனை இடம் இருக்குது? இந்த பேட்டையில் 13-14. ஐயோ என்றான். இருங்க, வந்துடுறேன். எவனாவது கிட்டே வந்து வம்புகம் பண்ணால் ஒரே ஒரு சத்தம், தங்கசாமின்னு குரல் கொடுங்க. சரி, நீ போ. தங்கசாமி மரப்படிகளில் மாடி ஏறி போனான். சுவர்களில் பச்சை அடித்திருக்க பச்சை பல்பு அழுதது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எல்லாம் எப்படி முடியும்? எனக்கு கிருஷ்ணவேணி வேணும். அது யாரு? கொஞ்சம் இருக்கியா? 4-5 பெண்கள் வரிசையாக வந்து நிற்கும்போது தங்கசாமி என்று கீழே குரல் கேட்டது. துணுக்குற்று ஓடி விளிம்பில் போய் எட்டி பார்த்தான். குடித்திருந்தவன் வினோதினியை மூலையில் மடக்கி கொண்டிருப்பதை கவனித்து உடனே பாய்ந்து மரப்படிகள் சரிந்து அவள் அருகே சென்று, யார் நீனோ என்றான். கையை பிடிக்க வர்றான். இவன் சொல்றதே புரியல, என்னென்னமோ பேசுறான். எல்லாம் அசிங்கன்னு தோணுது, அர்த்தம் புரியல. பாரு பாரு, தொடரம் பாரு. நம்ம ஜில்ல மாலு பரவாயில்லையே, புதுசா நைட்ரேட்டுக்கு வருமா, ரிக்ஷா கொண்டாரவா என்றான் குடித்திருந்தவன். தங்கசாமி அவன் தாடையை பிடித்து தள்ளி 2 விரல்களால் விழி பிதுக்கி அமித்தி, அவ வரமாட்டான், நான் வரேன் என்று தள்ளினான். கொஞ்ச தூரம் போய் விழுந்தவன் தங்கசாமியை திட்டும் உத்தேசம் இருந்தாலும் குடிபோதில் எழுந்திருக்க முடியாமல் அங்கேயே கிடந்தான். அப்படின்னு போலாம். இன்னைக்கு அழைச்சிட்டு வந்ததே மடத்தனம். எனக்கு என்னவோ கிருஷ்ணவேணி இங்கே இருக்க மாட்டேன்னு தோணுது. போனால் திரும்ப மெட்ராஸ் போயிருக்கணும், யாராவது கடத்திக்கிட்டு போயிருக்கணும். அடுத்த வாரம் ஒரு முறை மெட்ராஸ் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தெருவில் நடக்கும்போது வினோதினி தங்கசாமி புஜத்தை பிடித்து கொண்டு அவனுடன் ஒட்டி கொண்டு வந்தாள். உன்னை கண்டா யாரும் பயப்படுறாங்க? எனக்கு பயம் போயிடுச்சு, அதனால் ஜெயில் வாசத்துக்கு எனக்கு ரொம்ப பலன். சோடா ஏதாவது வேணுமா? இந்தி சினிமாவில் வர்ற மாதிரி ஃபைட்டிங் எதாவது பண்ணலாமா? ஏ சேச்சே, வெட்டி வம்புக்கெல்லாம் போக வேண்டாம். நம்மகிட்ட யாராவது வந்தாங்க அவங்கள கவனிச்சிக்கலாம். வரமாட்டேங்கிறாங்களே, உன்னை கண்டாலே அவங்க கண்ணில் பயம் வந்துடுறதே. என் கண்ணில் அப்படி ஒரு கொடூரம் வந்துருச்சு போல. இல்லை, எனக்கு அப்படி தெரியலையே. பின்ன எப்படி இருக்கேன்? பலசாலியாக இருக்கேன். என்னை ஒரு கையால் தூக்கிடுவே போல இருக்கேன். நான் தூக்கின போச்சு, தூக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், கூட நடக்கிறேன். உங்க கூட நடக்கிறப்ப எனக்கு தைரியம் வருது. என்னடா அப்படி பார்க்குற? பொம்பளை பார்த்தது இல்லையா? பொறுக்கி. ஏய், யாரவன்? தங்கசாமி முன்னுக்கு வர, மன்னிச்சுங்க சிஸ்டர். பயம் வந்துடுச்சுன்னா சிஸ்டர் போடாங்க. தங்கசாமி ஏதாவது திட்டு வரத்தை கற்றுத்தாயே என்றாள்.
இரண்டு பேரும் சிரித்தார்கள். கேசவமூர்த்தி அடுத்த வாரம் அவனை கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். மலநாட்டு பக்கம் ஒரு வேலை இருக்குது, அங்கே உன்னை அனுப்பி வைக்கணும் என்றார். வீண்யாவில் தகராறு பண்ணியவர்களை அட்ரஸே இல்லாமல் மறைந்து போய்விட்டார்களாம். கேசவமூர்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கசாமியின் பொறுப்புகள் தருவதில் இஷ்டம் இருந்தது தெரிந்தது. இங்கிலீஷ் படிக்க தெரியுமா என்று ஒரு முறை கேட்டார். வினோதினி இங்கிலீஷ் ஒழுங்காக கற்றுத்தருகிறேன் என்று சொன்னாள். வினோதினியுடன் அவனுடைய நெருக்கம் சற்று அளவுக்கு மீறுவதாகத்தான் தோன்றியது. இஷ்டத்துக்கு மாடிக்கு அவள் அறைக்கு அவனால் நுழைய முடிந்தது. வினோதினி அவனுக்காக உயர்ந்த சட்டைகள் வாங்கி கொடுத்தாள். கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தாள். எப்போது வெளியே சென்றாலும் உடன் அவனை அழைத்து கொண்டு தான் செல்வாள். ஒரு முறை இரண்டு பேரும் மெஜஸ்டிக்கில் நடந்து செல்லும் போது கடை கண்ணாடியில் முழுசாக இரண்டு பேரும் நடந்து செல்லும் பிம்பம் தெரிந்து ஆச்சரியப்பட்டான். எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம், சத்தியமல்ல என்று நிறுத்தி நிதானமாக பார்த்து கொண்டான். எனக்கு பயமா இருக்கு வினோத். என்ன பயம்? எதிர்பாராத ஏதாவது நடந்துருமோன்னு. என்ன எதிர்பாராதது? நீ என்னை விட அதி புத்திசாலி, எத்தனையோ படிச்சிருக்க, உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி எதிர்பாராது எப்போ எப்பட நடக்கும்னு நான் தினம் காத்துட்ருக்கேன் சாமி என்றாள். அவனை நேராக பார்த்தாள். தப்பாரு, அந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு. அப்படியா? துரோகம் தெரியும்ல, உங்கள் அப்பா எனக்கு உப்புடுறவர், என் யசமான்ற. அவர் என்னை பற்றி என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருப்பார், என்ன எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுருப்பார். அதான் இல்லை சாமி, உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிற பேழை வந்துருச்சு. என்னது? எங்கள் அப்பா உன்னை ஒரு விதமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? மாப்பிள்ளையாக்குறதுக்கு என்று கண் சுமிட்டினால் வினோதா. தொடரும்.